प्रयतनेषु परं निदानं सोऽपि स्वतन्त्रचरितः तदधीनवृत्तिः का वा कथा तदितरेषमिदं पचेषु श्लोकम् 299 नित्यं ययेव जगतो मणिपादरक्षे सत्तास्थितिप्रयतनेषु परं निदानं सोऽपि स्वतन्त्रचरितः तदधीनवृत्तिः का वा कथा तदितरेषु मितं पचेषु லோகத்திலே மக்கள் பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள். எத்தனையோ பாவங்கள் புண்ணியங்கள், இவைகளுக்கெல்லாம் இது ஜென்மாந்திரத்தில் பண்ண பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் தெய்வம் பலனை கொடுக்கிறது. அது வேறு தேவர்களோ அல்லது விஷ்ணுவே ஆகட்டும் வினைப்பயனை கொடுக்க வரும்பொழுது அப்போ பாதுகை என்ன செயல் புரிகிறது என்பதை இதிலே வர்ணிக்கிறார் சுவாமி தேசியம். நித்யம் ஜயேவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம். எம்பெருமான் ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், பரம் நிதானம், உயர்ந்த தனக்கு மேலே இல்லாத ஜெகத்காரணமாக விளங்கக்கூடிய பொருள் அவன். தெரிஞ்சுதா இன்னைக்கு ஜெகத்காரணமாக இருக்கான், நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமோ? இல்லை. நித்யம் ஜயேவ ஜகதா, ஜகத்துக்கு காரணமாக நித்தியம் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரெண்டு அவஸ்தை இந்த சிருஷ்டியில், அதாவது எம்பெருமானுடைய நிலையில் இருக்கிற காலத்தில் சூட்சும சிதஜித் சரீரகம் பிரம்ம என்பது காரணம், ஸ்தூல சிதஜித் சரீரகம் பிரம்ம என்பது காரியம் என்று சித்தாந்தத்திலே சொல்கிறார்கள். அதாவது என்ன, பகவானுக்கு சேதனாச்சேதனங்கள் அனைத்தும் சரீரங்களாக இருக்கின்றன. தெரிஞ்சா பிரளய காலத்தில் இவைகளெல்லாம் எம்பெருமானோடு ஒன்றி விடுகின்றன. அப்போது எம்பெருமான் எப்படி இருக்கான், சூட்ச சேதனாச்சேதனங்களை சரீரமாக உடையவனாக இருக்கிறான் அவன். அவனே கொஞ்சம் காலம் கழித்து சிருஷ்டிக்கணும்னு தொடங்குற பொழுது சிருஷ்டி காலத்தில் இந்த உலகமானது நன்கு நமக்கு தெரிகிறது. அப்போ அப்போ ஸ்தூலமாக தெரிகிறது, எல்லா பொருள்களும் நன்காக தெரிகின்றன. அப்போ ஜெகத் எப்படி இருக்குது, ஸ்தூல சேதனாச்சேதன விசிஷ்டமாக இருக்குது. அப்படி ஸ்தூல சேதனாச்சேதன விசிஷ்டமான உலகை எம்பெருமான் சரீரமாக கொண்டிருக்கிறான். ஆகினால இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் ஜெகநாதனே ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பவன். அவனுக்கு மேலே இன்னொரு காரண பொருள் உண்டோ என்று கேட்டால் வேறு யாரும் கிடையாது. மணி சத்தாஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம், அவன்தான் பரம் நிதானம். அவனுக்கு மேலே ஒரு காரணப்பொருள் கிடையாது. அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னு கேட்டால், சத்தாஸ்திதி பிரயதனேஷு, இந்த ஜீவராசிகள் இவைகளுடைய சத்தாஸ்திதி பிரயத்தனங்கள் இருக்கின்றவே, என்ன சத்தான்னா சிருஷ்டி இருந்து வாழ்வது, ஸ்திதி அப்படின்னா உலகத்தில் ஜீவிப்பது, சத்தாங்கிறது அது இருக்கிற சிருஷ்டி, அப்புறம் ஜீவிப்பது, அதுக்கப்புறம் பலவிதமான செயல்களே அவைகள் ஈடுபடுவது பிரயத்தனங்கள். ஆக ஜீவராசிகளுடைய சிருஷ்டி, அதனுடைய வாழ்வு, அதனுடைய செயல்கள் எல்லாமே யார் அதீனமானது, எம்பெருமானுக்கு அதீனமானது. ஆகையினால இப்போ ஏற்பட்ட சிருஷ்டி ஸ்திதி பிரயத்தனங்கள் இவைகளோடு கூடின ஜீவராசிகளை கொண்ட இந்த உலகத்துக்கெல்லாம் ஜெகன் இவன் ரங்கநாதன் உயர்ந்த காரணமாக இருக்கிறான் என்றார். அப்படின்னா என்ன சம்பாச்சு, எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமானது, எல்லாம் பராதீனமானது. பராதீனம்னா பரம்னா எம்பெருமான் உயர்ந்தவன், அவனுக்கு அதீனமானது என்று அர்த்தம். அப்படி இருக்கிற காலத்தில் அப்படி இருந்தாலும் கூட சோகி, அப்படி சுதந்திரமாக எல்லோருடைய சத்தாஸ்திதி பிரயத்தனங்களை எல்லாம் எல்லாருடைய செயல்பாடுகளை எல்லாம் பிரேரித்து நடத்தி கொடுக்கிறவனாக இருந்த போதிலும் கூட சுதந்திர சரிதா, இன்னும் எப்பேற்பட்டும் சுதந்திர சரிதா, தன் இஷ்டப்படி எதையும் செய்ய வல்லவன். அப்படி இருந்தாலும் கூட இந்த ஜெகந்த ரங்கநாதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா, சததீன விருத்தி, உனக்கு அதீனமான செயலுடையவனாக இருக்கான். அதாவது எம்பெருமான் தன் இஷ்டப்படி ஒருவரை தண்டிக்கவோ
வாழ்விக்கவும் முடியாது. தெரிஞ்சா அப்பொழுது பாதுகாது என்ன பண்றான், இவன் தண்டிக்கின்ற காலத்துல உன்னை தண்டிக்க கூடாது என்கிறான். தெரிஞ்சா அவன் ஒருத்தனை வாழ்விக்கணும் என்று நினைக்கிற காலத்துல அவனை சுருக்க வாழ்விக்க வேண்டும், அவனுக்கு சுருக்க மோட்சத்தை கொடுங்கோ என்று சிவார் செய்கிறார். ஆகையினால பாதுகா தேவியினுடைய ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப எம்பெருமான் மக்களுக்கெல்லாம் நன்மைகள் எல்லாம் செய்து வருகிறான். அதனால சோபி சுதந்திர ஜரிதா ததீன விருத்தி அப்படி இருக்கும் பொழுது காவா கதா ததிதரேஷு மிதம் பஜேஷு ரங்கநாதனே எம்பெருமான் சொன்னபடி இருக்கின்ற காலத்துல என்ன மற்றவர்கள் எல்லாம் யாரு என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சா மற்ற அற்பர்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்னு அதிகமாக இருக்கார்கள் சொல்லக்கூட வேணுமா? ஆக பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாம் எந்த விதமான ஒரு தீங்குகளை ஜீவனுக்கு செய்துவிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாரும் பாதுகாதீனமானவர்கள். எம்பெருமானே ரங்கநாதனுக்கு அதீனமா இருக்கின்ற காலத்துல கீழ்பட்டவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அவனுக்கு அதீனம் சொல்ல வேண்டிய தேவையில்லை பாருங்கள். ஆகினால யாருமே பாதுகையை சரணடைந்தவர்களுக்கு எந்தவித தீங்கியும் செய்ய முடியாது, அவர்களெல்லாம் எந்தவித தீங்கும் இல்லாமல் மோட்சம் கிடைக்க முடியாத பாதுகாதேவி பண்ணுகிறாள் என்று பாதுகாதேவியினுடைய நமக்கு அனுகூலமான செயலை இந்த ஸ்தோத்திரத்துல ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுபவிக்கின்றபடி நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சாம் நிஸ்தே பதே த்வயி பதாவனி லோகஹேதோஹோ ஸ்வர்கௌகசாம் தொதனுதாவன தத்பராணாம் சத்யப்பதானி விபதாம் அபதம் பவந்தி. நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சாம் நிஸ்தே பதே த்வயி பதாவனி லோகஹேதோஹோ ஸ்வர்கௌகசாம் துதனுதாவன தத்வராணாம் சத்யப்பதானி இபதாம் அபதம் பவந்தி. ஸ்லோகம் 300. நிர்விஷ்ட நாகசயனேனா எம்பெருமான் என்ன பண்றான், ஆதிசேஷன் மேல சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் தூங்கவில்லை, அதற்கு யோக நித்ரை என்று பெயர். சிருஷ்டித்த உலகில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் எங்கெங்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்ன என்று எங்கெங்கு அவர்களுக்கு தீங்கு உண்டாகிறது, அந்த தீங்கினை எப்படி மாய்ப்பது என்ற விஷயங்களெல்லாம் அவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற காலத்தில் எங்க படுத்துருக்கான், நாகசயனே நிர்விஷ்ட நாகசயனேனா நாகசயனம் அனந்தாழ்வானுடைய படுக்கை, அனந்தாழ்வானாகரே மெத்தையாகிற படுக்கை, அது ஜம்முன்னு அழகாக நன்றாக சுகமாக இருக்கக்கூடியது. அதுல சுகமாக படுத்துருந்தாலும் கூட எம்பெருமான் பக்தர்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா ஓடோடி வருவான். யானைக்கா ஓடி வரவில்லையா, அது மாதிரி ஓடி வருவான் அவன். நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சாம் எங்கேயாவது அசுரர்களாலே தேவர்களுக்கோ மக்களுக்கோ எங்கேயாவது தீங்கு நடக்கிறது என்று கேட்டால் உடனே எழுந்து சென்று விடுவான். அப்போ பெருமாள் வேலை என்ன பண்ணுவார், நாகசயனத்திலிருந்து எழுந்திருப்பார். எழுந்திருந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவார், பாதபீடத்தில் இருக்க முடியான அந்த பாதுகை இருக்கேன் அதில் திருவடியை வைப்பார். நெத்தேபதே திருவடிய பாதுகையில் வைப்பார். தொய் பதாவனில் ஓகேஹே தோஹோ எதுக்காக அவன் மேலே திருவடியை வைக்கிறான், திருவடியை வைத்தால் உடனே நடக்க ஆரம்பித்து விடுவாங்க, எங்கே போகணுமோ அங்கே அழைத்துட்டு போவாயன். எதற்காக இதெல்லாம் அப்படின்னார், லோகஹே தோஹோ லோகக்ஷேமத்திற்காக தான், மக்களுக்கெல்லாம் நல்ல சுகமாக வாழ்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவதற்கும் அவர்களுடைய விநாசாயத்தை நிற்கிறதாம் என்று தீயவர்களை சம்மதிப்பதற்குமாகத்தான் அவன் நாகசயனத்திலிருந்து எழுந்திருந்து பாதையை காத்துக் கொண்டு வெளியே புறப்படுகிறான். அவன் வெளியே புறப்படுகிறான் தெரிஞ்சாலோ இல்லையோ உடனே பெருமாள் புறப்பாடுன்னு சொன்னா பத்தாள் பாபாவெல்லாம் எல்லாம் ஒரேடியா கூடி விடுவான். அதே மாதிரி தேவர்களும் ஓடி விடுவான். அதாவது பெருமாள் எழுந்திருக்கின்ற காலத்துல
பாபுதாவெல்லாம் வேலை பாராயணம் பண்ணி கொண்டு பின்தொடர்வார்கள், அணியாத்திரையாக செல்வார்கள். அந்த பாபுகளை பின்பற்றி மற்றவர்கள் அணியாத்திரையாக செல்வார்கள். எம்பெருமானோடு அணியாத்திரையாக யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் உலகத்திலே ஏற்படாது. ஆகையினால சொர்க்கதாம் தகுந்ததாம் பாதியை காத்துக்கிட்டு பெருமாள் எதிர்கொள்கின்ற காலத்துல பாதியை நீ போறையோ இல்லையோ அழைத்துட்டு, அதனால அங்க இருக்க முடியாத தேவர்கள் எல்லாம் உழைஞ்செடுத்து ஓடி வந்து உனக்கு அணியாத்திரையாக திரும்ப வந்து வருவார்கள். பின்னாடியே வரையலாம். ஏன் அப்படி வரா அப்படின்னு கேட்டவனா, அப்போது அவ்வப்பொழுது அசுரெல்லாம் சண்டை போட்டு இந்திராதி பட்டத்தெல்லாம் பிடிக்கிடுவான், ருத்ர பட்டத்தை பிடிக்கிடுவான், மது பட்டத்தை பிடிக்கிடுவான். தெரிஞ்சா அவன் தேடாக்க முடியாது தெரிவிடுவாரு. இப்படியா அவனுடைய பதவியெல்லாம் ரசர்களாரே பறிபோகும். ஆனால் பெருமாளோட நீ போகின்ற நீ பெருமாள் அழைத்துக் கொண்டு செல்கின்ற காலத்துல அணியாத்திரையாக வந்தால் அவர்களுக்கு அந்த கட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. தேவர்கள் பொருத்தி கொண்டு வந்தாலும் கூட பேச மாட்டார்கள், அஞ்சாவது உனக்கு அணியாத்திரையாக வருவார்கள். அதனால என்ன லாபம் அவர்களுக்கு அப்படிங்கிட்டான். அவருடைய பதங்களுக்கெல்லாம் என்ன ஆபத்து எல்லாம் இருக்கு. என்ன ஆபத்து நேரிடம் பறவைகள் பறிக்கப்படும் அல்லவா, என்ன அசுரர்களாலே அப்படி பறிக்கப்பட முடியாமல் என்ன பாதுகாப்பானவர்கள் பின்தொடர்ந்து வருகின்ற அசுரர்களுடைய பறவைகள் எல்லாம் காப்பாற்றிக் கொடுக்கிறான். அதனால பிரம்மாவுக்கு பிரம்ம பட்டத்தை காப்பாற்றிக் கொடுக்கிறான், இந்திரனுக்கு இந்திர பட்டத்தை காப்பாற்றிக் கொடுக்கிறான், ருத்ரனுக்கு ருத்ரப்பட்டத்தை காப்பாற்றிக் கொடுக்கிறான். அவர்கள் ஜெயங்களை இன்னொரு ஈடுபட முடியாமல் இன்னொருத்தர் தயங்க முடியாமல் செய்கிறான். ஆக இப்பேற்ற நன்மைகள் எல்லாம் செய்வது யாரு, பாதுகாத்து ஏன் செய்கிற அவர்களெல்லாம் உனக்கு அணியாத்திரையாக வந்துட்டார்கள். ஆக பகவானுக்கு அணியாத்திரையாக நாம் போகமையாயும் அல்லது பாகவதர்களை பின்தொடர்ந்து அணியாத்திரையாக போகமையாயும் நமக்கு எல்லா விதமான கேமங்களும் உண்டாகும். எல்லா கேமங்களையும் பாதுகாத்தேவியானவர்கள் நமக்கு உண்டு பண்ணுகிறார் என்று சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கிறபடி சரதுபகமகாலே சந்தேஜன் யோக நித்ரம் சரணோபகதானாம் பிராணகேதோப்பிரயாஸ்யன் ஜலதி துயிதுரங்காது மந்தமாலாய தேவி துயிகரு நிததாதி சம்பதம் ரங்கநாதா. ஸ்லோகம் 301. சரதுபகமகாலே சந்தேஜன் யோக நித்ரம் சரணோபகதானாம் பிராணகேதோப்பிரயாஸ்யன் ஜலதி துயிதுரங்காது.
காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? அதனால கர்மங்களை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்து புறப்பட வேண்டதான். புறப்பட இருந்த காலத்துல மகாவிஷ்ணுடைய மடியிலிருந்து மெதுவான திருவடிகளை எடுக்கிறார். ஜலதி திகிதுரங்காது மந்த மாபாய தேவி, ஜலதி திகிது அவள் மகாவிஷ்ணு எப்பேற்பட்டவன், திருப்பார்கடலுடைய திருமகளாக அவதரித்தவள் அல்லவா? ஆகினால அவள் எப்பொழுதும் இனிமையானவள், மென்மையானவள், அப்பேற்பட்டவள். அப்பேற்பருடைய மடியிலிருந்து திருவடியை எடுக்க மாட்டான் நேரமாக. இருந்தாலும் கூட பிரபந்தங்களை காப்பது மிக உயர்ந்ததானபடினாலே அந்த சுகத்தை விட்டுவிட்டு திருவடியை எடுக்கிறான். திருவடியை எடுக்கின்ற காலத்துல அந்த மகாவிஷ்ணுவைக்கும் எந்த விதமான ஒரு அதிர்ச்சி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மந்தமாதாய தேவி தன் திருவடிகளை மெல்ல எடுக்கிறாங்க. மெல்ல எடுத்து எடுத்தா உடனே எழுந்திருந்து எங்கே திருவடியை எடுப்பான் அப்படின்னு கேட்டா, உடனே என்ன பண்றான், உன்னுடைய மடியின் மீது திருவடி எடுக்கிறான். பாட்டியினுடைய மடியிலிருந்து திருவடியை மெதுவாக நகர்த்தி அகற்றி எடுத்து உன் மீது திருவடியை வைக்கிறான். உன்னுடைய திருவடி இருந்தால் என்ன அர்த்தம்? உடனே பாதியை காத்திக் கொண்டு பத்திரளை காப்பாற்றுவதற்காக அதிர்த மகாராஜர்களுக்காக உடனே வெளியிலே புறப்படுவான் என்று பொருள். இந்த இடத்துல அந்த திருவடி எப்பேற்பட்டது, திருவடி எதுல வைக்கிறார்? இதுல பாதுகைக்கு. பாதுகை எப்பேற்பட்டது? பாதுகை எம்பெருமானிடத்துல வால்லக்கியம் அடைவள். எப்படியானால் பிராட்டிக்கு எம்பெருமானிடத்துல வால்லக்கியம் ஜாஸ்தியோ அதே மாதிரி பாதுகாக்கம் எம்பெருமானிடத்துல வால்லக்கியம் ஜாஸ்தி. ஆகையினால அவர்கள் சொல்லுகின்றபடி எம்பெருமான் பக்தர்களை பிரபந்தர்கள் எல்லாம் பாதுகாக்கிறான் என்று பாதுகாக்கிறான். அதற்காக அவன் அதில் திருவடியை அதை மேல வைத்து பாதியை மேல வைத்து சாதி கொண்டு கிளம்புகிறான். கிளம்புற காலத்தில் அவனுக்கு எப்படி தனக்கு பக்த சம்ரட்சணத்துக்காக அவன் அசுர சம்ஹாரத்துக்கு எழுந்துள்ளதாகவா, அந்த அசுர சம்ஹாரத்தில் பிராட்டிக்கும் சம்பந்தம் உண்டு. அதுக்கு பாட்டினா பாதுகாதேவி யார பிராட்டிக்கு சம்பந்தம் உண்டு. பாதுகாதேவிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீ சட்டவாரியின் பேரு. ஆக சட்டர்கள் திட்டத்தனம் பண்றவர்கள், தப்பு பண்றவர்கள், கொடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் அறியினா சத்துரு அர்த்தம். ஆக பாதுகாதேவிக்கே சட்டாரின்னு ஒரு பேருங்கிறது அல்லவா? ஆகையினால அவள் சத்துரு சம்ஹாரம் பண்றதுல ஈடுபாடு கொண்டு அரங்கனை வேகமாக அழிந்து சென்று சத்துரு சம்ஹாரம் பண்ணி பக்தர்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்புடைய வந்திருக்கான். அதனால அப்பேற்பட்ட பொறுப்புடைய என்ன பாதுகாப்பானவள் என்ன செய்யறார், நம்ம எல்லோரையும் ஆறாறு சரணம் சரணம் பண்ணுகிறார்களோ அவர்களையெல்லாம் பாதுகாப்பதில் மிக்க ஈடுபாடுடையவளாக, பிராட்டியை விட அதிக ஈடுபாடுடையவளாக இருக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தார்கள். ரிஷதி பததரோதம் பாதுகே நிர்விகாசம் பிரவிசதி ச சமஸ்தாம் தேவி சித்தாந்த கட்சியாம் அபரமபி முராரே பூர்வம் ஆதீர கன்யாசு அதிசரண விதீனாம் அக்ரிமா சாட்சணீத்வம். ஸ்லோகம் 302. ரிஷதி பததரோதம் பாதுகே நிர்விகாசம் பிரவிசதி ச சமஸ்தாம் தேவி சித்தாந்த கட்சியாம் அபரமபி முராரே பூர்வம் ஆதீர கன்யாசு அதிசரண விதீனாம் அக்ரிமா சாட்சிணீத்வம். பாதுகாதேவி, நீ ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லோர்களையும் கூட எம்பெருமானுக்கு மிகப்பிரியமானவள் என்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ஸ்பிருசதி பதசர்வோஜம் பாதுகையை நிர்வீகாதம். பாட்டி பாதுகாதேவியே, நீ எப்பேற்பட்டவள்? பாதுகே பதசர்வோஜம் ஸ்பிருசதி அப்படின்னு எம்பெருமானுடைய திருவிடி எப்பேற்பட்டது? தாமரை மலர்வோன்று. அப்போற்பட்ட அழகிய திருவடியை நீ எப்ப
கன்யாசு அது மாத்திரமா பூர்வம் அப்படின்னா முன்னவதா இருக்கு இல்லையா கண்ணனாக கிருஷ்ணனாக வந்திருக்காரே எப்பெருமான் அந்த அவதாரத்துல ஆதீர கன்யாசு கோபஸ்திரீகளோடு பழகினது எல்லையற்றவை அல்லவா அதுல ஒவ்வொன்றையும் எந்த ஸ்திரீயோட யாரோட பழகினாலும் கூட என்ன தனித்து யாரை எழுந்து சென்றாலும் கூட அந்த இடங்களெல்லாம் பாதுகா தேவியும் கூடவே இருப்பார் அதிசரண வில்லீனா அக்ரிமா சாட்சினி எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்துல சுரும்பார் மென்குழல் சக்னி ஒரு திக்கி சூழ் வரை வைத்து தெரியும் அப்படி மாத்திரமா மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தன்னிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி காம்பு துகளவை கீறி ஆக பிறரோடு இருந்து என்ன பட்டை கிழித்து விளையாடுகின்ற காலத்தையும் வன்பர சகடம் இரச்சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து மின்போல் நுண்ணிடையால் ஒரு கண்ணியை ஏற்றுடு செய்து வைத்தான் என்று பேசுகிறார் ஆழ்வார்
போடணுமே, அதற்காக என்ன பண்ணுவார்கள், சொக்கட்டா நாடலாம் என்று சொக்கட்டா நாடுவார்கள். அத்தனை பேரும் அப்படி சொக்கட்டா நாடும் போது சொக்கட்டா நாடுகள் என்ன பண்ற வழக்கம், ஏதாவது புதிய பொருளை அல்லது பணத்தையோ பணயமாக வைத்து பந்தயமாக வைத்து ஆடுவார்கள். யார் ஜெயிக்கிறாளோ அவள அந்த பொருள் செய்யணும். அதனால இவளுக்கு என்ன எண்ணம், சொக்கட்டா நாடி தாங்க ஜெயிச்சுட முடியுங்கிற எண்ணம். அந்த எண்ணத்தினால அவன் என்ன பண்ணா, பந்தயமாக பொருள் வைக்கணுமே, எதை வைக்கிறதுன்னு பார்த்தா, கண்ணனுடைய பாதியை ரெண்டையும் அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, கண்ணுடைய பாதியின் மேல ஆணை பாதியை பந்தயமாக வைக்கிறோம், பந்தயமாக வைத்து இந்த ஆட்டத்தை நாங்களே ஜெயித்து முடிப்போம் என்று போட்டிடுவார்கள். அப்பொழுது கண்ணன் அவர்கள் உற்சாகமாக விளையாடுவார்கள். அப்பொழுது தாங்கள் ஜெயித்து விட்டால் பாதியை நம்முடைய இருக்கும், பாதியை நம்மிடம் இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு இன்னொத்தர் வீட்டுக்கு அவள் போக மாட்டார் என்று 16,000 ஸ்திரீகளுக்கும் எண்ணம். சரிதா, ஆக எப்பெருமான் இங்கே 16,000 உருவம் எடுத்து அத்தனை பேரோடு இருந்தானோ இல்லையா, அது எண்ணத்தினால் இருந்தான் அப்படின்னு கேட்டா, சுவாமி ஜெய்சிங்கனுடைய திருவள்ளுவர் என்ன கேட்டமானா, பாதியினுடைய பிரபாவத்தினால கண்ணன் அத்தனை ரூபத்தை எடுத்தான். என்ன பாதியிய செப்பட்டா நாடி தங்கத்தில் வச்சுருட்டாலும் இல்லையா, சரிதா, தங்கிட்ட வச்சுட்டு பாதியை வெளியில கிளம்ப முடியாம பண்ணான். அதுக்காக பாதிரி என்ன பண்ணிருக்கு, ஒவ்வொரு இடத்திலையும் அவன் கண்ணன் இருக்க வேண்டுமே, அதற்காக பாதிரியே கண்ணனை 16,000 ரூபாய் கொடுக்க முடியாத பண்ணிருக்கு. அதனால பாதியினுடைய பெருமையினாலதான் அவ்வளவு உருவத்தை இழந்து என்ன கண்ணன் அவர்களை எல்லாம் காப்பாற்றினான் என்று கதை. இந்த கதையை வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகம் தொடங்குகிறது. இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பிரதிபவனமனே பாதுகே சொத்ரபாவாது, பாதுகே சொத்ரபாவாது, உன்னுடைய பெருமையினால கண்ணன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டா, பிரதிபிரங்கநாதன் பிரதிபவனம் அனன்யே, ஒவ்வொருத்தருடைய மாளிகையிலையும், 16,000 ஸ்திரீகள்ல ஒவ்வொருத்தருடைய மாளிகையிலையும் அனன்யே ஒருவனாகவே இருந்தான். அதனால முன்னாடி ஸ்ரீதேவியோடையோ பூதேவியோடையோ லீலாதேவியோடையோ இருக்கிற காலத்துலதான் அப்போ ஒரே உருவம் தான், சரிதா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அந்தப்புறத்துல இருப்பான், அப்படியும் சில சமயம் ஒரு இடத்துல இருப்பான், சில சமயம் இன்னொரு இடத்துல இருப்பான், இப்படிங்கிற முறை இருந்து வந்தது. ஆனால் 16,000 இடத்துல இருக்க வேண்டிய திருப்பதம் ஏற்பட்ட உடனே 16,000 உருவத்தை எடுத்துக்கிட்டான். அப்படி எடுத்துட்ட போது விவித பூஜி தேவே தேவன்தான் விளையாடுகிறான், சரிதா, லீலாதி லீலையை பலவிதமான லீலைகளை புரிகின்றவன் கண்ணன். அதனால மாய லீலக்காரன் அவன் என்ன பண்ணான், விவித பூஜி பலவிதமான சரீரத்தை எடுத்துக்கிட்டான், சரியா, 16,000 பெண்களுக்கும் 16,000 உருவத்தை எடுத்துக்கொண்டு 16,000 அரண்மனையில தனியாக அவர்களோடையே வாழ்ந்து வந்தான் கண்ணன். அப்படி இருக்கிற காலத்துல பிரமத்யுத காலே பொழுதுபோக்குக்காக சொக்கட்டா நாடுவார்கள். சொக்கட்டா நாடு காலத்துல இந்த 16,000 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் வீட்டுல என்ன எண்ணம் கேட்டோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற கண்ணா இன்னொருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம கிட்டே எப்போது இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால அதில இத சபத்தினி தேகயாத்ரா விகாசம், சபத்தினி தேகயாத்ரா விகாசம், அதுல இருக்கணும் சபத்தினி சக்கரத்தியர் ஒத்திக்கு பாக்கி 15,000 பேர் சக்கரத்தியர் இல்லையா, அவர்களுடைய கேகம் வீடு, அதுக்கு யாத்திரையா இவன் போக புறட்டு போகக்கூடாது. போகப்படாததுக்காக என்ன பண்ணா, விகாதம் தடை உண்டு பண்ணணும், கண்ணனுக்கு போகாம இருக்கிறதுக்கு தடை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதில் அப்படின்னா விரும்பப்பட்ட சபத்தினிகளுடைய வீட்டினுடைய யாத்திரைக்கு தடையை பண்ணணும் அப்படின்னு விரும்பினார்கள். அதுக்காக என்ன பண்ண அவர்கள் கேட்டா, கிரகை கிரகசித்வாம் ஷோடசஸ்திரீ சகசிரம், அந்த 16,000 பெண்களும் தங்கள் அரண்மனையில கண்ணனோட என்ன பண்ணா சொக்கட்டா நாட்டம் ஆட விளையாட ஆரம்பித்தார்கள். அப்போ ஆட்டத்துல பணயமாக பந்தயமாக வைக்கணும் அல்லவா, அதை வைத்ததற்காக பாதிரியை விதித்தார்கள். பாதிரியா தேவி ஒன்னை சுவாம் கிரகயதி, ஒன்ன பணயமாக விதித்தார்கள், ஆக அதை உன்னை பந்தயமாக வைத்து யார் ஜீக்கிறாரோ அவளை சேர்ந்தது பாதிரியே இருக்கும். அப்போ அவளுடைய என்ன என்ன, தாங்கள் சாமர்த்தியமாக விளையாடி அல்லது மாயசியா அரண்ட பக்கம் பார்க்கட்டி என்ன பக்கம் காயம் வளர்ந்து வைக்கிறது, இப்படி எதையாவது பண்ணி நாம் ஜெயிச்சு பாதுகையை நம்ம சொத்தா ஆக்கி நோக்கணும். நம்ம மட்டும் எடுத்து வச்சுட்டு வானாக்க அப்புறம் பாதுகையை போட்டுட்டு கண்ண
மறைஞ்சுட்டான் எல்லாரோடையும் பேசிட்டு வந்தா உள்ளாங்க போச்சு.
காணவே கண்ணனை காணவே எல்லாரும் தவிக்கிறான் சரியா. மறுபடியும் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணுமே அப்படின்னு அப்படி இருக்கிற காலத்துல சமயக்கு பலமா செய்து சங்க சக்கரா நிச்சின்னா பிரதிபத விஜயசாம் அதுக்குள்ள ஒரு யோசனை சொன்னா கண்ணன் நடந்து போன இடம் இருக்குமோ இல்லையோ மணல பார்த்து அடி வச்சு போயிருப்படா இல்லையோ அதனால அடி வச்சு போன இடத்தை பார்த்து தேடிக்கிட்டு அது வழியே போனாங்க கண்ணன் இருக்கிறத கண்டுபிடிச்சு விடலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னான். ஆமாண்டின்னா எல்லாரும் தேட ஆரம்பிச்சான். தேட ஆரம்பிச்சு அதுக்குள்ள வச்சு கேட்டா எத்தனையோ அடி இருக்கு மணல்ல கண்ணன் அடி ஆறு கண்டா எவனோ வச்சு போன அடியா இருந்தாக்க அதை தேடி நம்ம போய் என்ன பிரயோஜனம். அதனால இது அவன் அடியோ இது அவன் அடியோ சந்தேகம் வந்துருமே அதனால எப்படி அந்த நம்பி நான் போறது அப்படின்னு நான் வச்சு அதுக்கு அந்த சந்தேகம் போறதுக்கு இன்னொரு வழி பண்ணான். அது பாதுகாதையும் வழி பண்ணான் என்ன அப்படின்னு கேட்டா பாதுகாதையினுடைய அடிப்பகுதியில சங்க ரேகை சக்கர ரேகை மகர ரேகை கண்ணனுடைய திருவடியில என்ன ரேகை இருக்கோ அந்த ரேகை எல்லாம் பாதியினுடைய அடிப்பகுதியிலும் இருக்கு. பாதியை போட்டு கண்ணன் நடக்கிறனா இல்லையோ அப்போ அடிப்பகுதியில் இருக்கும்போது சங்கரேக சக்கர ரேகை எல்லாம் நல்ல மணல்ல பதிஞ்சு இருக்கு சரிங்களா. இப்படி பாக்கச்ச கொஞ்சம் சொன்னா இதோ பாரு சங்கரேகை சக்கர ரேகை எல்லாம் இதோ இருக்கு இல்ல அதனால இது கண்ணன் அடிதான் கண்ணன் இப்படித்தான் போகணும் இப்படியே போனா கண்டுபிடிச்சு விடலாம் அப்படின்னு ஒரு நிச்சயமாக ஒரு அடையாளத்தை சொன்னா வச்சு சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தேக சௌரியம் நம்பிக்கை ஏற்படுது. பிரதிபத விஜயம் ஒவ்வொரு அடியும் யாருது யாருக்கு சந்தேகம் வருகிற காலத்துல நீ உன் அடியில சங்க சக்கர கைகளோட நீ இருக்கிற அப்படின்னால அந்த சங்க சக்கர ரேகை பதிச்சு இருக்கிறவங்க பார்த்துட்டு அது வழியே போய் கண்ணனை மண்டுபிடிக்க ஜோதிடர் எல்லாம் முயற்சித்தாரு. அத மாதிரி பார்வதாளுக்கு பயன்படும்படியாக நீ அந்த காலத்துல இருந்தாய் என்று பாதியினுடைய பெருமைய சுவாமி தேசிய ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். உபனிஷத்துக்கு
காட்டுக்குள்ள போறானே அதுல பேசப்படுறான் ரங்கநாதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டாரு.